லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அங்க போலாம். யாரு? என் தம்பி ரோஷி. அவன் உனக்கு தெரியாதுல? நான் அவரை மீட் பண்ணதே இல்லல. இப்ப ரொம்ப முக்கியம் உனக்கு. ரெண்டு ஜூஸ். ஓகே சார். குட். இதான் வரும். உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே, ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ கௌதம். வரும். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல கௌதம், நான் ஆல்ரெடி ஹெவியா சாப்பிட்டேன். எனக்கு ஏதாவது டீ, காஃபி, ஜூஸ் அந்த மாதிரி போதும். நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. மில்க் ஷேக். ஓகே. வெயிட்டர் சார், 2 மில் ஷேக். ஓகே சார். ஸ்னேஹா சொன்னாங்க இந்த ஹோட்டல்ல பார்த்தா காஸ்ட்லியா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்ல, விட்டுரு. அப்ப எப்பதாண்டி இதெல்லாம் பழகுவீங்க? ஐயோ, இவ்ளோ காஸ்ட்லியா சாப்பிட்டு பழகறதுக்கு நம்ம பழகாமலே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம், வாங்க. ஆஹா, அதுக்கு எதுக்கு நாம இங்க வரணும்? பேசாம உடுப்பி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னு வெச்சுக்கோ. நல்ல டேஸ்டா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். ஆமா ஸ்னேகா, இந்திரா சொல்ற மாதிரி அங்க விலையும் கம்மியா இருக்கும். ஆனா இங்க எங்க அப்பா வச்சிருக்கிற 1 ஏக்கர் நிலத்தையும் ஒரு காஃபி குடிக்கவே எழுதி வைக்கணும். ஏய், என்னடி நீங்க ரெண்டு பேரும் சரியான பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூத்தா இருந்துட்டு இதெல்லாம் போய் யோசிக்கலாமா? பில் நான் பே பண்ணிக்கிறேன், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. யார் பே பண்ணாலும் பணம் பணம் தானே. அது சரி. அன்னைக்கு நான் ஃபுல் டைட்டா வந்தப்ப வார்டன் கிட்ட இருந்து என்ன சேவ் பண்ணி சேஃபா அழைச்சிட்டு போய் என்ன தூங்க வச்சிருக்கீங்க. அந்த ஹெல்ப்புக்கு நான் ஒரு சின்ன ட்ரீட் வைக்கிறேன். வாங்க. வா இந்திரா, உள்ள போலாம். ஸ்னேகாவும் இவ்ளோ கம்பல் பண்ணி கூப்பிடுறால. வாங்க. பாத்தியா, சின்ன வயசுல நான் இப்படிதான் இருப்பேன் சார். இல்ல, நாங்க இதை ஆர்டர் பண்ண வேண்டிய. ஓகே மேடம். ஓ, ஆர்டர் பண்ணதெல்லாம் கொண்டு வருவீங்களோ? நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா சார்? ஆமா, நாங்க தான் ஆர்டர் பண்ண. வை, சீக்கிரம் வைங்க. தேங்க் யூ. என்னக்கு அது? என் ஒய்ஃபோட சிஸ்டர்.
இதுக்கு மேல சமாளிக்க முடியாது ரோஷினி, கண்டிப்பா மாட்டிப்போம். இப்ப என்னடா பண்ண போற? நான் சமாளிச்சுப்பேன், நீ ஓகே ஓகே மட்டும் சொல்லு சரியா? ஓகே ரோஷி, this is the procedure. ஓகே சார். நீங்க உங்க கம்பெனி மூலமா ப்ராப்பர் டெண்டர் அனுப்புங்க. ஓகே சார். அப்புறம் பேசுவோம் சரிங்களா? அதான் கரெக்டா இருக்கும். சரி வாங்க. ஓகே சார். மாமா, நீ என்ன ஊர் சுத்திட்டு இருக்க? சென்னைக்கு படிக்க தான வந்த? இல்ல, ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த மாமா. நீங்க எனக்கு இங்க ஒரு கிளையன்ட் மீட்டிங், அதா வந்த. நீ என்ன படிக்காம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க? ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. சரி. ஹாய் கௌதம். ஹாய் வரோ. ஹாய். நீ எங்கனா இப்படி? எனக்கு ஒரு கிளையன்ட் மீட்டிங்டா, அதா இங்க வந்த. What a surprise! என்ன வரு? என்ன புதுசா ஹோம்லியா வந்திருக்க? எப்போ போலதாண்டி? By the way, இவர் தான் என்னோட fiance, கௌதம். Hi கௌதம், I'm Sneha. Hi Sneha. எங்க வந்தவனே ஏதோ ஹோம்லின்னு ஏதோ சொன்னீங்களே. அதுவா? அவ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி புதுசா ஏதாவது காஸ்டியூம்ல பார்த்தா ஹோம்லியா இருக்கேன்னு சொல்லி கலாய்ப்பா. அதான். ஆமா. ஏ வரு, என் ரூம்மேட்ஸ் வந்திருக்காங்க. ஏ இந்திரா, கம். Hey, this is my new roommates, Indra and Kalyani. Hi. 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 வாங்க நம்ம எங்கே உட்கார்லாம். இல்லை, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். அவங்க ப்ரைவசியை நாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, உட்காருங்க. ஏய் உட்காருங்க. வெயிட்டர் சொல்லுங்க மேடம். இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதே எங்க மூணு பேருக்கு கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்ன கௌதம், எங்க வர ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? குடிக்காமலையா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க போறோம். இவ கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவளோட ஹோம்லி லுக் தான். நீங்களே சொல்லுங்க, இப்பெல்லாம் கிராமத்துல இருக்க பொண்ணுங்களே கண்ட பிடிக்கு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா வருவ பாருங்க, எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நல்லா ரிச்சா வளர்ந்தவங்க.
ஆனா பாருங்க எவ்வளவு சிம்பிளா அடக்கம் அடக்கமா இருக்காங்க. வரு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. என்ன வெறுப்பேத்துறேன்னு உண்மை தெரியாம உளறிட்டு இருக்க கௌதம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளே உன்கிட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா. இந்தா குடி. தேங்க்யூ. இந்தா இதை குடி. ஓகே. தேங்க்ஸ். வரும் நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்லுவா, சாப்பிட்றியா? இல்ல இது மட்டும் வேண்டாமா? ஓகே. பாத்து பாத்து ட்ரெஸ் மேல பட்டு போகுது. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? தங்கச்சி இங்க படிக்க வந்தாளா இல்ல காஃபி ஷாப் அதுன்னு ஊர் சுத்த வந்தாளா? உன் தங்கச்சி இங்க தங்கி படிக்க தானே வந்தா? படிக்க வந்த இடத்துல படிக்காம நாலஞ்சு பொண்ணுங்களோட காஃபி ஷாப் அதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? காஃபி ஷாப்ல இந்திராவை பாத்தீங்களா? ஆமா, என்னோட கிளையண்ட் ஒருத்தரை மீட் பண்ணலான்னு போனேன், அப்ப பார்த்தேன். காஃபி ஷாப்ல இவளுக்கு என்ன வேலை? படிக்க வந்த இடத்துல ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. சிட்டி பொண்ணுங்க மாதிரி காஃபி ஷாப் மால் அது இதுன்னு சுத்தாம வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க சொல்லு. புரியுதா? புரியுதுங்க. இங்க தங்கி படிக்க வந்துட்டு இங்க எதுக்கு காஃபி ஷாப் அது இதுன்னு சுத்துறான்னு? ஐயோ அக்கா, நான் வரமாட்டேன் தாங்க்கா சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் ட்ரீட்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா. யாரு? அந்த கல்யாணியா? இல்லக்கா, இங்க ஹாஸ்டல்ல புது ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதுக்கா. தேவையில்லாம அங்க இங்கன்னு சுத்தாத இந்திரா. மாமா உங்க மேல உள்ள அக்கறையில தான் உன்னை அங்க வச்சு ஏதாவது சொன்னா நல்லா இருக்காதுன்னு என் கிட்ட வந்து சொல்லி திட்டுறாரு. நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு இந்திரா. நான் அப்புறம் கூப்பிடுறேன் வை. இது என்ன மாமாக்கு நம்ம மேல திடீர் அக்கறை? அவரே முந்திக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே புரியலையே. யோசி என்ன இந்திரா, எல்லாத்தையுமே தப்பு தப்பா யோசிக்கிற. இல்ல இல்ல, மாமா என் மேல உள்ள அக்கறையில தான் அக்கா கிட்ட சொல்லிருப்பாரு. சரி, நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் த கம்பெனி. உன்னை நான் இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க கௌதம், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். சரி ஓகே. பை கௌதம். வரு என்னமா? என்னடி ட்ரெஸ் இது? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மாச்சும் குடும்ப பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணு. மா, மேரேஜ் வரைக்கும் தானம்மா, அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் ஏன் கௌதமே சொன்னாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுமா. அவங்க அம்மா முன்னாடி ஆண்டி கௌதம் வராண்டி, உள்ள போ. எதுக்குமா? எதுக்கா? இந்த காஸ்டியூம்ல இருக்கே மறந்துட்டியா? இது வேறயா? இங்க பாரு, இந்த டிரஸ்ல உன்னை பார்த்தா அவ்வளவுதான். உள்ள போ. ஆண்டி, வரு. நீ உள்ள போ, ஓடி கதவு சாத்து. வாங்க கௌதம், வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி, கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். இந்தாங்க, வருவோட போன கார்லயே விட்டுட்டு போயிட்டாங்க, அதான் கொண்டு வந்து கொடுக்கலாம். உட்காந்து பேசலாம் வாங்க. ஆண்டி வரு எங்க? அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. ஓ சரி, ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். இருங்க கௌதம், இருந்து வருவ பாத்துட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னைக்கு டே ஃபுல்லா ஒன்னா தானே இருந்தோம். பரவாயில்ல, கிளம்புறேன். பை ஆண்டி. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு போ. கௌதம் இன்னும் வீட்டுக்கே போயிருப்பான். சும்மா இருமா. பாய். ஏங்க, இந்திராக்கு ஒரு ஃபோன் போடுங்களேன், பேசணும். ஏன், அவ படிச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண போறியா? இல்லைங்க, நம்ம அடுத்த வாரம் காவியாவை நம்ம ஊர் திருவிழாவுக்கு அழைக்க சென்னைக்கு போறோம்ல. அதாங்க, அப்படியே இந்திராவையும் அங்க வர சொன்னா, அவளையும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம்ல. எப்படியும் கோவில் திருவிழாவுக்கு இந்திராக்கு லீவா தான் இருக்கும். ஆ,
ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? ஆ, நான் நல்லா இருக்கேன்டா. அம்மாவும் நல்லா இருக்கா? எப்படிடா போகுது? அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் எல்லாரும் செட் ஆயிட்டாங்கப்பா. ம், சரி. நல்லா படிக்கணும்டா, நல்லா படிச்சு என் பொண்ணு பெரிய கலெக்டரா வரணும். என்ன? ஏங்க, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு. போனை கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம். இந்திரா, சாப்பிட்டியாமா? ஆ, நான் சாப்பிட்டேம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா, சாப்பாடுலாம் அங்க வாய்க்கு ருசியா நல்லா இருக்கா? அதெல்லாம் ருசியா வாய்க்கு வகை வகையா சமைச்சு போடுறாங்கம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. ம், இதோ இரு, அப்பா கிட்ட கொடுக்குறேன். இரு, இந்தாங்க. இந்திரா, இங்க பாருமா, படிப்புல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்து நல்லா படி, சரியா? மறுபடியும் நாங்க சென்னை வரும்போது உன்னை பாக்குறோம், சரியா? ஓகேப்பா. யாரு? அப்பா. கௌதம் வந்திருக்கான், உன்கிட்ட பேசணுமா? ம், நிப்போ. சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரிடா சரிடா சரிடா. டேய், நல்லா படிடா. போற வர இடத்துல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜாக்கிரதடா, ஜாக்கிரத. சரிப்பா. என்னவா அவனுக்கு? என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? தெரியல, உன்னை கூட்டிட்டு வர சொன்னான்.